அனைவருக்கும் வணக்கம். குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகள் வந்து எப்போ வெளியாகணும்னு தேர்வர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் தேர்வாணையம் வந்து இப்போ ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது TNPSC வந்து குரூப் ஃபோர் தேர்வு முடிவுகள் கடந்த மாதம் வந்து பிப்ரவரி மாதத்தில் வெளியாகணும் என்று அறிவித்த நிலையில் இப்போ வந்து ஒரு புதிய விளக்கத்தை அவங்க அளித்திருக்காங்க. அதாவது ஓஎம்ஆர் விடைத்தாள் வந்து இரு பகுதிகளை கொண்டதாகவும் விடைத்தாளில் வந்து இருமுறை ஸ்கேன் செய்ய உள்ளதாகவும் அதனால் போதிய கால அவகாசம் தேவைப்படுதுன்னு TNPSC சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விடைத்தாளில் பிழைகளை கணினி மூலம் அடையாளம் கண்டு அதற்கான பிழைகளை வந்து அலுவலர்கள் மூலமாக சரிபார்க்கவும் அவங்க கால அவகாசம் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விடைத்தாளில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் அதே மாதிரி ஓஎம்ஆர் ஆன்சர் செட்டு இன்ஸ்ட்ரக்ஷனை மீறி தேர்வர்கள் செய்த கரெக்ஷன் அந்த பிழைகளை வந்து அவங்க சரிபார்க்க வேண்டியுள்ளது, அதனால் கால அவகாசம் தேவைப்படுதுன்னு தேர்வாணையம் வந்து அவங்க தரப்பில் சொல்லியிருக்காங்க. மேலும் கடந்த தேர்வை ஒப்பிடுகையில் 36 லட்சத்துக்கு அதிகமான கூடுதல் ஓஎம்ஆர் சீட்டை வந்து அவங்க சரிபார்க்க வேண்டியுள்ளதாகவும் மேலும் கூடுதல் கால அவகாசம் தேவைப்படுவதாக தேர்வு ஆணையம் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் குரூப் 4 தேர்வு முடிவுகள் வந்து மார்ச் மாதத்தில் வெளியிடப்படும் என்று தேர்வு ஆணையம் தெரிவித்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த ஒரு வதந்திகளையும் நம்ப வேண்டாம் என்று TNPSC வந்து அறிவித்துள்ளது. மேலும் எந்த ஒரு வதந்திகளையும் நம்ப வேண்டாம் என்றும் எவ்வித தவறுக்கும் இடம் தராமல் இத்தேர்வு முடிவுகள் வந்து மார்ச் மாதத்தில் வெளியிடப்படும் என்று தேர்வாணையம் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வாணையத்தின் இந்த அறிவிப்பை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வேறு எதனும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.